அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, தற்போது தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற இருக்கிறது. இது வரைக்கும் யாரெல்லாம் நாமினேஷன் பண்ணியிருக்காங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க, அந்த அவங்களுடைய சுருக்க விபரத்தை ஆன்லைனில் எப்படி பார்க்குறது, அதுதான் அந்த கணொலி தெளிவாக விளக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன நன்றி கொடுத்துருது. என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட இந்த திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு திட்டங்கள், உள்ளாட்சி எலெக்ஷன், GPDP, RTI, கிராம சபை தொகுப்பு என பல்வேறு காணொலிகள் என்னுடைய சேனலில் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு போகணும்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். வெப்சைட்டோட லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. இதில் வந்து மேலே டாப் கார்னரில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் 2021 வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது, வேட்பாளர்களின் தகவல் குறித்த சுருக்கம், மாவட்டம் வாரியாக, ஒன்றியம் வாரியாக, கிராம ஊராட்சி வாரியாக கிளியராக கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 2 மாவட்ட கவுன்சிலர்னு சொல்லுவாங்க, அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஒன்றிய கவுன்சிலருக்கு 47 பேரும், கிராம ஊராட்சி தலைவருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 491 பேரும், கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினருக்கு 2636 பேரும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ என்னுடைய திருநெல்வேலி மாவட்டத்தை நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். அதில் வந்து தலைவருக்கு 182 பேரும், ஒன்றிய கவுன்சிலருக்கு 15 பேரும், வார்டு உறுப்பினருக்கு 740 பேரும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே போயிடும். அந்த ஒன்றியத்துக்குள்ளே நம்ம கிளிக் பண்ணி பார்க்கணும். எங்களுடைய ஊரில் இது வரைக்கும் ஒரு பேர் கவுன்சிலருக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அந்த நம்பர், அந்த ஊருக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பரை கிளிக் பண்ணிங்கன்னா PDF ஃபைல் டவுன்லோட் பண்ணுற கிளிக் ஆகும். அதுக்கு கேப்சா கூட டைப் பண்ணணும். கேப்சா கூட கிளிக் பண்ணோன்னா டவுன்லோட் ஆயிரும். மனுதாரர் அந்த வேட்பாளருடைய சுருக்க விவரங்கள் இருக்கும், அவங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில், அப்புறம் தமிழில் அவங்களுடைய கணவர் பெயர், அப்புறம் கணவர் பேர் ஆங்கிலத்தில், அவங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அவங்களுடைய வயது, எந்த அட்ரஸில் இருக்கிறாங்க, அரசியல் கட்சி சார்பானுக்காங்களா இல்லை சுயேட்சையா, சுயேட்சைனா சுயேட்சை எழுதணும், பொருந்தாதுன்னா பொருந்தாதுன்னு எழுதிக்கலாம், எந்த மாவட்டத்தில், எந்த ஒன்றியத்தில், எந்த கிராம ஊராட்சியில், எந்த வார்டு எண்ணில், எந்த பாகத்தில், எந்த வரிசை எண்ணில் அவங்களுடைய ஓட்டு இருக்குங்கிறது தெளிவாக குறிப்பிடணும். லேண்ட்லைன் இருந்தால் இருக்குது, கைபேசி எண், மின்னஞ்சல் முகவரி, முன்மொழியவருடைய பெயர், அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண், அவங்க எந்த சுனம்ல பாகம் எண், வரிசை எண்ணெலாம் கரெக்டாக குறிப்பிடணும். வேட்பாளருடைய அதிகபட்ச கல்வி, அவங்களுடைய பேன் கார்டு, எவ்வளோ ரூபா வருமானத்தில் காட்டியிருக்காங்க, எதுவும் குற்ற வழக்குகள் இருக்கா இல்லை, சொத்துக்கள் விவரம், அசைம் சொத்துக்கள், வேட்பாளருக்கு கணவர் பேரில், சார்ந்தவங்க பேரில், சுய சம்பத்தில் வாங்கப்பட்ட சொத்தின் மதிப்பு, எதுவும் பில்டிங்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, பரம்பரை சொத்துக்கள் எவ்வளவு, மொத்த சொத்துக்கள் எவ்வளவு, எந்த டேட்டில் அவங்க கொடுத்துருக்காங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. சுருக்க விவரங்கள் தெளிவாக ஆன்லைனில் இருக்குது, இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரிவ்யூ பண்ணி பாருங்கள். வாக்கு என்பது ஒரு முறைதான் அந்த 5 ஆண்டுகளுக்கு நீங்கள் அளிக்க முடியும். உங்களுடைய பகுதியில் யார் உங்களுக்கான காரியங்களை லஞ்சம் இல்லாமல் செய்து தருவாங்களோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை, யாரால் செய்ய முடியும் அதையும் யோசித்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்கள். இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் உங்கள் பகுதியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த ஒரு தேர்தலாக, கிராமங்கள் வளர்ச்சி அடையக்கூடிய தேர்தலாக அமையக்கூடிய தேர்தலுக்கு சரியான நபரை தேர்ந்தெடுப்புகள் என வாழ்த்துக்கள் கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். என்னுடைய காணொலியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.